ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாம் வலைக்கும். இன்றைக்கி ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். ஆஃப்டர்நூன் குக்கிங்க்கு நான் என்னென்ன பண்ணேன்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் வந்து மட்டன் சுக்கா செய்யலான்னு குக்கரில் 1/2 kg அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூளும் 1 tbsp அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தேவையான அளவு சால்ட் சேர்த்துட்டு இதில் தண்ணியும் தேவையான அளவு சேர்த்துட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு மசாலாக்கு 2 tbsp அளவுக்கு தனியா எடுத்திருக்கேன், 1 tbsp அளவுக்கு சீரகம், 1 tbsp அளவுக்கு மிளகு, 1 tbsp சோம்பு, 2 பட்டை சின்னதாக எடுத்திருக்கேன். அது கூட 2 கிராம்பு, 2 ஏலக்காய் இது வரைக்கும் எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகாய் வந்து 3 மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே டைரெக்டாக ஒரு பேனில் வந்து சேர்த்துடலாம். பேனை வந்து ட்ரை ஆனதுக்கப்புறமா அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாமே சேர்த்துக்கோங்க. மசாலா எல்லாமே பொன்னிறமாக ஆகணும், ரொம்ப கருகிடாமல் நல்ல வாசனை வர்ற வரைக்கும் இதெல்லாமே வறுத்து எடுத்துக்க போகிறோம். இந்த மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். எல்லாமே நல்லா வாசனை வர்ற வரைக்கும் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கி நல்ல வாசனையுமே வந்துருச்சு. இப்போ இதை எல்லாமே வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். அண்ட் இதே பேனில் நான் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வதங்கினோம். இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுங்க. வெங்காயம் நல்லா வந்து கலர் மாறணும். கலர் மாறுற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. 1 tbsp அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடி கறி வேக வைக்கும் போதும் சேர்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு ஆறடிச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நம்ம வந்து அரைக்க போகிறோம். மிளகாவோட காம்பு மட்டும் எடுத்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. மொத்தமாக வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லை உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ வேக வச்ச மட்டனை வந்து அந்த தண்ணியோட அப்படியே வந்து நான் அதை சேர்த்துக்கிறேன். தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க, அதாவது நல்ல ஃப்ளேவர் வந்து இருக்கும். ஸோ இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி இதை நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம சேர்த்துருக்க அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போகி நல்லா கொதிக்க கொதிக்க தான் அதனோட ஃப்ளேவர் எல்லாமே அந்த மட்டனில் இறங்கும். ஸோ அதனால் நல்லா வந்து இது கொதிக்கட்டும், நல்லா திக்காகட்டும். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா வந்து இப்போது வதங்கிட்டுருக்கு. அதில் மேலே எல்லாமே நல்லா கொதிச்சு பபுள்ஸை வந்துருச்சு. இப்போ நான் இதில் தனி மிளகாத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. காரம் வந்து உங்களுக்கு போதும்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா கொதிச்சுட்டே இருக்கும் போது கையளவுக்கு வந்து கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அப்போ நல்லா வாசனை இருக்கும். கொதிச்சுட்டே இருக்கும் போது சேர்த்திங்கன்னா அந்த கருவேப்பிலை வாசனை எல்லாமே அந்த மட்டனில் இறங்கிட்டு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நல்லா வந்து வெந்து வரட்டும். எல்லாமே ஒன்று சேர நல்லா வந்ததுக்கப்புறமா இறக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு நல்லா வெந்து சூப்பராக வந்து எல்லாமே ஒன்று சேர மசாலா எல்லாமே வந்துருச்சு. இப்போ நீங்கள் இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான மட்டன் சுக்கா வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் கூட இவ்வளோ டேஸ்டியாக நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியான மட்டன் சுக்கா வந்து ரெடி ஆகிடுச்சு. என் ஈவினிங் போல் பார்த்தீங்கன்னா நல்லா மழைக்கு சூப்பராக ஏதாவது சூடாக சாப்பிட்டு நல்லாயிருக்கும்னு சொல்லி கிட்ஸ்க்காக பாப்கார்ன் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன். பாப்கார்னுக்கு இந்த மாதிரி ரெடிமேட் பாப்கார்ன் வந்து போட்டுட்டு குக்கரில் போட்டுட்டு இந்த மாதிரி மூடியை போட்டு மூடிட்டால் போதும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணோன்னா ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். அண்ட் இந்த பாப்கார்னும் கையில் ஒரு டீயோட மாடிக்கு வந்து போயிட்டோம். மாடியில் வந்து கிளைமேட் சூப்பராக இருந்தது. நல்லா அந்த மழை பெஞ்சு நின்று இருந்தது. அப்போ தான் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த டைமில் வந்து போயிருந்தோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். செடியிலெல்லாம் ஃபுல்லாகவே தண்ணி இருந்து அதை பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அண்ட் நாங்கள் கொஞ்சம் நேரம் இருக்கும் போதே திரும்பவும் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தூரல் போட ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இருந்தாலும் வரவே மனசில்லை. நல்லா ஃபாஸ்ட்டாக வந்ததுனால கீழே வந்துட்டோம். இந்த நான் ஈவினிங்க்கு பாப்கார்ன் அண்ட் டீயோட சூப்பராக எங்களோட ஈவினிங் நல்லாவே போச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.